ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக் அண்ட் செட்டிங். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு ஜூன் 20 ஃபாதர்ஸ் டே, அதுக்கான ஒரு செமையான எடிட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ப்ரிவியூ கார்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வீடியோவில் மல்டிபிள் வீடியோஸ் மாதிரி 10 minutes இருக்குது, அதெல்லாம் ப்ரிவியூ கார்டில். ஸோ புரியலையா, புரியுற மாதிரி சொல்கிற பாருங்கள். ஸோ அடைத் மோஷனும் கெயின் மாஸ்டர்ஸும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுசான ஆப்பை தான் பண்ண போகிறோம். ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா போ, ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் டெம்ப்ளேட்ஸ், வெட்டிங் அனிவர்ஸ் டெம்ப்ளேட், பர்த்டே டெம்ப்ளேட், மதர்ஸ் டே, ஹோலி, மகாசக்தி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நியூவாக என்னென்ன ஃபெஸ்டிவல் வரப்போதோ ட்ரெண்டு, அது எல்லாமே வந்து போய் இந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க டெம்ப்ளேட்ஸை. ஸோ ஓகே, இந்த ஆப்பை டெவலப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுமே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக வந்து என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேவா, நியூவாக என்ன அப்டேட் பண்ணிக்கலாம் அது வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேக் வாங்க, பேக் பார்த்தீங்கன்னா பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூவாக புதுசாக ட்ரெண்டாக வந்து எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே, நமக்கு இதுதான் தேவை. ஓகேவா, ஓகே பேசுகிற பேக் வந்தாலும் ஸோ லவ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கா. ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே டெம்ப்ளேட்ஸ் பாருங்கள் இருக்கு. ஸோ நல்லா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பான் பேபி, அதுக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லை. ஸோ அது கூட செம்மையான, அதாவது எல்லா டெம்ப்ளேட்ஸோட இந்த டெம்ப்ளேட்ஸ் பான் பேபி டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகிறோம் ஃபாதர்ஸ் டே டெம்ப்ளேட் இல்லையா. ஸோ நான் பாப்பாவெல்லாம் டெம்ப்ளேட் பார்த்துருந்தேன், பிடிச்சிருச்சு அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு எனக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பின்னு சொல்கிறோம், நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா க்ரியேட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சா பண்ணோம். ஓகேவா, இங்கே ப்ரீமியம் டெம்ப்ளேட், ஒரு சில டெம்ப்ளேட்டில் ப்ரீமியம் அந்த மாதிரி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அன்லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆட் மாதிரி வரும். ஓகேங்களா, ஒரு சில டெம்ப்ளேட் மட்டும் தான் ப்ரீமியாக இருக்கும், அண்ட் ஒரு சில பெண்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் டெம்ப்ளேட். ஓகேங்களா, ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்படிங்கிற கொஞ்சம் வந்து எல்லாமே ப்ரீமியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கேன், மேலே செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, வெயிட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ராங் ஆப்ஷனை கொடுத்துடலாம். இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே கிரேட் யூ அன்லாக் டேட், ஓகேவா, அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க டவுன்லோட் கேக்கும், டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த போன் சொல்லிருக்குல்ல, அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும்னா கூட ஒரு ஆட் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சின்ன ஆட் தான், ஒரு 10 seconds ஆட் மாதிரி தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இமேஜ் அவங்க யூஸ் பண்ணிக்க இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணும்போது உங்கள் கேலரி ஓப்பன் ஆயிரும், உங்களுக்கு பிடிச்ச இமேஜை சூஸ் பண்ணிருப்போம். நான் ஃபஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன், இந்த இமேஜ் தான். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்து செகண்ட் இமேஜ், இப்போ அப்படியே 3rd இமேஜ். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் 3 இமேஜையும் ஆட் பண்ணிக்கிங்க, நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, யூஸ் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டன் கொடுங்க. இப்போ டன் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் டு ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் யுவர் வீடியோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ அது வந்து லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, அதாவது ஃபாதர்ஸ் டே கூட இந்த மெத்தட் கிடையாது, எல்லா ஆப்புக்கும் சேம் மெத்தட் தான். இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஆப். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஆகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ண அதே இமேஜ் தான், சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ
கலர் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் இது வந்து கொஞ்சம் பிளாக்கிஷ் மாதிரி தான் தெரியல, செலக்ட் பண்ணுங்கள். ஆதார் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் மேலே சேன் மியூசிக் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் போட்டு உங்களால் நீங்கள் மியூசிக் கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த மியூசிக் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மேலே வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ எக்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரொம்பவே நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பிளே ஸ்டோர் வெர்ஷன் வேணுமானாலும் பிளே ஸ்டோர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மோர் வெர்ஷன் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது பிளே ஸ்டோர் வெர்ஷன். ஓகேங்களா, ஓகே. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவே அரௌண்டியாக ப்ளே ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சாங் நான் ப்ளே பண்ணி காட்ட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு காப்பி ஐட் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து பார்த்தா சாங்கை ப்ளே பண்ணல. நல்லா தான் இருக்குது பார்க்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தா நமக்கு அந்த பிளாக் ஷேட்ஸ் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தேன்னு தெரியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணது அப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம் யார் பண்ணாலும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக்